இந்த சிரிங்கிய ஒழுங்கா வளர்க்கறதுக்கு யோகிதை என்ன? பெருசா பேச வந்துட்டா என் புள்ளைய பத்தி. உன் பொண்ணு கையாட்டி பேசினா என் புள்ளைய கையாட்டி பேசுவான். ஆற்ற விரல இழுத்து வச்சு அறுத்து குழப்பி வச்சிருவேன். ஆமா ஆமா, நீ அறுக்கிற வரைக்கும் நான் கீரை ஆஞ்சுகிட்டு உட்கார்ந்து பாரு. நீ தயவுசெய்து கொஞ்சம் கீழே வா. எப்படி நீ வா? எப்படி இந்த பாரு, இப்படி ராங்கி பண்ற வேலையெல்லாம் உன் புருஷகிட்ட வச்சுக்கோ. அங்க உம்மர உட்கார்ந்துருப்பாரு செவத்தை ஒட்டிக்கிட்டு, அந்த பள்ளி அவங்கிட்ட வச்சுக்கோ. பாலுமேலு கொஞ்சம் பேசாம இரு. கீழே வந்து சேரு. நீ வா என் பின்னாடி. பாரு ஒழுங்கா, என் பொண்ணுக்கு ஜாடகிட காட்டுறேன், பேசுவேன். என் மரத்தை வாங்குறேன். அவங்கதான் சும்மா உனக்கு கத்திட்டு போறாங்க. ஆம்பளை பிள்ளைய பெத்துட்டாளாம், ஆட்டம் காட்டுறாங்க ஒவ்வொருத்தையும். இன்னும் விட மாட்டியா? காலையில நான் யாரு முகத்துல முடிச்சேனோ தெரியல. இந்த ஆள் முகத்துல தான் முடிச்சிருப்பேன். ஏயா, மூணு வேளை மூக்கு பிடிக்க திங்க வேண்டியது, பேப்பரை படிக்க வேண்டியது, டிவிய மூணு மணி நேரம் பார்க்க வேண்டியது. இங்க பாருங்க, இப்படி பார்த்து பார்த்து உங்க மூளையே மழுகி போச்சு. யாருக்கு? எனக்கா? வேற யாருக்கு? மூணு வேளை சோத் சட்டியே இங்க தான வந்து கவுத்து கொட்டிக்கிறீங்க. இல்ல அந்த பொம்பளை உங்களை தனியா கூட்டிட்டு போய் சோறு போடுறாளா? அவளுக்கு போய் சப்போர்ட் பண்றீங்க? வெக்கம் இல்லையா அப்படி பேசுறதுக்கு? தப்பு நம்ம பக்கம் தான் இருக்கு, அதை உணர்ந்து பேசு. புரியுதா? பெரிய மனுநீதி சோழ, வேலை வெட்டி இல்லாத வெட்டி ஆபீசர், தராசு முள்ளு தடுமாற கூடாதுங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. என்ன இங்க ஒரே சவுண்டா இருக்கு, என்ன பிரச்சனை? அதை ஏன்டா கேக்குற? அந்த பக்கத்து வீட்டு குரங்கு நம்ம வித்யாவுக்கு சைகை காட்டுறான். ஏன்னு நான் போய் கேட்டா உங்க அப்பா அந்த பொம்பளைக்கு சப்போர்ட்டா பேசுறாரு. என்னது? வித்யாவை பார்த்து கை கட்டுறானா? அவன ரெண்டுல ஒன்னு பாத்துறான். டேய், தேவையில்லாம நீ போய் தகராறு பண்ணா நமக்கு தான் அவமானம். என்ன சொல்றீங்க? ஆமா, பிரச்சனையே உன் தங்கச்சி தான். முதல்ல கை கால வச்சுக்கிட்டு அவளை சும்மா இருக்க சொல்லு. பாத்தியா பாத்தியா, சொகுசெல்லாம் அனுபவிக்கிறது இந்த வீட்டுல, குத்தம் கண்டுபிடிக்கிறது இங்கதான், ஆனா சப்போர்ட் எல்லாம் மட்டும் வெளியில. பெத்த மகளையே பழி போடுற அப்புறம் வேற எங்கேயாவது பாத்திருக்கியா? முன்னாடி கிடையாது. என் புருஷன் வரது தெரிஞ்சாலே பக்கத்து வீட்டு எதிர் வீட்டு பொம்பளைங்களை எந்திரிச்சு உள்ள ஓடி போயிடுவாங்க, தெரியுமா உனக்கு? என்ன என்னடி சொல்ற? அவ்வளவு மரியாதைப்பட்ட மனுஷங்க நீங்க? அப்படிப்பட்ட அவரை போய் அந்த பேச்சு பேசிருக்க? என்ன அவ்வளவு பெரிய ஆளா நீ? இத பாருங்க, நான் ஏதோ ஒரு கோவத்துல பேசிட்டேன், அதுக்காக தான் மன்னிப்பு கேட்டல. அப்புறம் என்ன? இதை நீ முன்னாடியே யோசிச்சிருக்கணும். அதே இவரு உன் கையை பிடிச்சு இழுத்து சாரி சொல்லி இருந்தார்னா நீ சும்மா இருந்திருப்பியா? இவர விளக்க மாத்தாலே நாலு அடி அடிச்சிருக்க மாட்டேன், செருப்ப கழட்டி ரெண்டு போடு போட்டுக்க மாட்டேன். சும்மா இருக்கியா? யாருக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்க நீ? விட்டா அத்தனை நீயே செஞ்சிருவ போல இருக்க. இங்க பாருமா, என்னதான் இருந்தாலும் நீ அப்படி பேசிருக்க கூடாது. ஒருத்தர் பார்த்து ஒரு வார்த்தை சொல்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசிக்கணுங்க. டக்குன்னு பொருத்தமில்லாத வார்த்தையை எடுத்து விட்டுறக்கூடாதுங்க. என்னை பார்த்து உங்களுக்கு ப்ரோக்ராம் மாதிரியா தெரியுது? நல்லா சொல்லுங்க, என் புருஷனை பார்த்தா என்ன மாதிரி இருக்குன்னு அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் சொல்லுவாங்க தெரியுமா? ஏய் அழகி, கொஞ்சம் வாய போத்துறியா? புத்திசாலித்தனமா பேசுறத நினைச்சு நீ பாட்டுக்கு எதுவும் உளறி வச்சு தொலைச்சிடாது. சரி சார், எல்லாத்தையும் விடுங்க, என்ன மன்னிச்சிட்டீங்கன்னு ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா நான் கிளம்பிடுவேன். ஏதோ வீடு தேடி வந்து கேஞ்சிர என்ன பண்றது? சரி சரி, போ போ. சரி, ஏய் இரு இரு இரு, வேற மண்டபம் புக் பண்ணி சொன்ன என்னாச்சு? அக்கா பாத்துட்டு இருக்கா? பாத்துட்டு இருந்தா பார்த்தாதுங்க, செய்யணும். முகூர்த்த தேதி குறிச்சாச்சு இல்ல? நீ இப்படி எல்லாம் பேசுவேன்னு எனக்கு தெரியும். அதான் நேத்து வரும்போதே நானு லிஸ்ட் எல்லாம் போட்டு எடுத்துக்கிட்டு வந்தேன், ஆனா நீ பண்ண குழப்பத்துல விட்டுட்ட. இதுல நிறைய மாட்டவத்து பேர் எழுதியிருக்க, பார்த்து ஏதோ ஒன்று புக் பண்ணுங்க. சரி, அப்புறம் இங்க பாரு.
இனிமேல என்ன மாதிரி இளைஞனட்டியெல்லாம் கொஞ்சம் பாக்குவமா பேசணும். வா இருக்குதுன்னு விட்டுறக்கூடாது, புரியுதா? போ. உன்னை எல்லாம் இப்படி ஒரு போர்டு போட்டா தான் தாங்குவீங்க. என்னங்க மாமா நான் சொல்றது சரிதானே? இப்படி வாழறத விட நாக்க பிடிங்கிட்டு சாவு. எதுங்க என்னது? இல்ல இல்ல உங்களை சொல்ல என்ன சொல்லிக்கிறேன். என்னங்கத்தான் இந்த கல்யாண விஷயத்துல நானா மெனக்கெட்டு ஒன்னு செய்ய வேண்டியது இருக்கு. அழகே ஒரு காபிய போட்டு எடுத்துக்கிட்டு வா. காபியா? சீதா உன் புருஷன்கிட்ட சொல்லு, பால் இல்ல. பால் இல்லையா? வா உள்ள வா. ஆ வந்துட்ட. மாமனாரு செத்து போலாங்கிறான், மாமியாரு காபி கூட வைக்கலங்கிறான். என்ன குடும்பமடா இது? அபி, நீ பழைய அபியா இல்ல, ரொம்ப மாறிட்ட. எனக்கு தெரிஞ்ச அபி என்ன தப்பு நடந்தாலும் உடனே ஏன் எப்படின்னு கேப்பா. அவளுக்கு கோவமே வராது. அப்படியே கோவம் வந்தாலும் அவ பக்கம்தான் என்னைக்குமே நியாயம் இருக்கும். ஆனா இப்ப உன்ன பாரு, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க என்ன ஆட்டம் போட்டுட்டு இருக்காங்க, நீ என்னடானா அவங்க சொல்ற எல்லாத்துக்கும் ஏதோ மந்திரி சுட்டு கோழி மாதிரி சரி சரி தலையாடிட்டு இருக்க. என்னடி ஆச்சு உனக்கு? கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு அவ்வளவுதான். என்ன பண்றது உஷா, அம்மாவுக்கு விவரம் பத்த மாட்டேங்குது. அவசரப்பட்டு சம்மதிச்சிடுறாங்க. அவங்க மனசு வருத்தப்படாம பாத்துக்கணும்ல. ஆனா இதெல்லாம் ரொம்ப ஓவர் டி. பத்திரிகை அடிச்சதுக்கு அப்புறம் மண்டபத்தை மாத்துன்னு சொல்லிருக்காங்க. அதுக்கும் நீ மறுப்பு சொல்லாம இருந்தது ரொம்ப தப்பான விஷயம். உங்ககிட்ட காசு என்ன குட்டியா கிடக்கு, என்ன தானே செலவு பண்ணிட்டு இருக்க? வேற வழி இல்ல உஷா, சமாளிச்சுதான் ஆகணும். இதுல பாஸ்கர் எதுவுமே சொல்லலையா? அவர் என்ன செய்வாரு பாவம். எல்லாத்துக்கும் காரணம் அவர் அக்கா புருஷன்தான். அந்த ஆளை பார்த்ததாண்டி எனக்கு ஆத்திரமா வருது. முதல் முறையா ஐபிஎஸ் படிக்காததுக்கு ரொம்ப வருத்தப்படுறேன். இல்லனா என்கவுண்டர்லயே அந்த ஆளை போட்டு தள்ளிருப்பேன். நடக்கிறத பத்தி பேசு. சரி, உன்கிட்ட பாஸ்கரை பத்தி ஒரு விஷயம் சொல்லணும். இத பாரு, எனக்கு இப்ப இருக்கிற டென்ஷன்ல யார பத்தியும் எதை பத்தியும் என்னால டிஸ்கஸ் பண்ண முடியாது. அப்புறமா பேசுவோம். அப்புறம் அடுத்த தெருவுல ஒரு மண்டபம் இருக்குல்ல, அது என் கல்யாண டேட்ல ஃப்ரீயா இருக்கான்னு பாப்போம். அது கொஞ்சம் காஸ்ட்லியான மண்டபம் இல்ல? பேசி குறைச்சிடலாம். நான் பாஸ்கரை பத்தி ஒரு விஷயம் சொல்ல. இத பாரு, எதை பத்தியும் இப்ப என்னால பேச முடியாது, அப்புறமா பேசிக்கலாம்னு சொன்னேன்ல. வா முதல்ல போய் அந்த மண்டபத்தை பார்த்து ஃபிக்ஸ் பண்ணிட்டு வரலாம். வா கிளம்பு. நீங்க ரொம்ப லக்கி மேடம், உண்மையிலே இந்த டேட்டுக்கு ஏகப்பட்ட டிமாண்டு. உங்க அதிர்ஷ்டம், இந்த டேட் ஒரு கம்பெனியோட ஆனிவர்சரிக்காக புக் ஆயிருந்தது, கேன்சல் ஆயிடுத்து. ஜஸ்ட் ஒரு ஹாஃப் அன் அவர் முன்னால தான் கேன்சல் பண்ணா. இதோ பாருங்க, இப்ப திடீர்னு 4-5 பேர் போன் பண்ணி அந்த டேட் வேணும் கேட்டா என்ன பண்றது? என்னுடைய பாலிசி எப்பவுமே ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ்டு தான். நீங்க ஒன்று செய்யுங்க, ஒரு 4000 ருபீஸ் அட்வான்ஸை கொடுத்துட்டு இந்த டேட்டை புக் பண்ணிட்டு போயிடுங்களேன். இதோ பாருங்க, நான் போயிட்டு அப்புறம் வந்து பார்க்குறேன் அப்படி இப்படின்னு சொன்னேன்னு வச்சுக்கோங்க. இந்த டேட்டுக்கு என்னால் கேரண்டி கொடுக்க முடியாது. சீக்கிரமாக யோசனை பண்ணி சொல்லுங்க. அபி கொஞ்சம் யோசிச்சுக்கோ. இப்போ யோசிக்கிறதுக்கு டைம் இல்லை. உங்ககிட்ட எவ்வளோ பணம் இருக்கு? இருக்கிறத தர. ஆனால் மிச்ச பணத்துக்கு நீ என்ன பண்ணுவ? வலையில இருக்கு, அதை வச்சு சமாளிச்சுக்கலாம். சரி. உங்ககிட்ட 2000 ரூபாய் இருக்கா? என்கிட்டயும் 2000 ரூபாய் இருக்கு. மிச்சத்தை வலையில் வச்சு சமாளிச்சுக்கலாம். எடு பணத்தை. மண்டப வாடகை 16000ங்கிறது கொஞ்சம் அதிகமா இல்ல? கொஞ்சம் குறைச்சுக்கலாமே. முடியாதுங்க, வேண்டாம்னா விட்டுருங்க. வேற பாட்டி ரெடியா இருக்கா? இல்ல இல்ல புக் பண்ணிடுங்க. அம்மா உங்க பேர் என்ன? கந்தசாமி. ஓஹோ, பேசாம கரார் கந்தசாமின்னு பேர் மாத்திருங்க. கொஞ்சம் கூட இறக்கமே காட்ட மாட்டேங்கிறீங்க. இதோ பாருங்கம்மா, நான் இந்த மண்டபத்துக்கு வெறும் மேனேஜர் தான். ஓனர் என்ன ரேட் சொல்றாரோ அதைத்தான் நான் உங்ககிட்ட சொல்ல முடியும். என்ன அப்படி பாக்குறேன்? அதையும் மீறி நான் உங்ககிட்ட ஏதாவது குறைச்சேன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் என் சம்பளத்திலிருந்து நான் கொடுக்க வேண்டியதுதான். நானும் ஏழைதான் மேடம்,
கந்தசாமி வள்ளல் கந்தசாமியா மாறதுக்கு சான்ஸே கிடையாது. ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன், என் பொண்ணோட கல்யாணமும் திருநீர்மலையில தான் நடந்தது. எங்க போனாலும் இந்த ஏழைங்க தொலை தாங்க முடியலப்பா. மண்டபத்தோட பேரையும் அட்ரஸையும் கொஞ்சம் தெளிவா எழுதி கொடுங்க. இருங்கோ ரசீது தர, எல்லா விவரமும் அதில் இருக்கு. இந்தாங்கோ. Thank you. ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் யுவர் கோஆபரேஷன். சீ மிஸ்டர் ராமசாமி. ஆஹா, கந்தசாமி. ஏதோ ஒரு சுவாமி. வா கிளம்பு. Thank you sir. போயிட்டு வாங்க. என்ன மனு, அதுக்குள்ள பெரிய வேலையெல்லாம் கத்துக்கிட்ட போல இருக்கு. ஆமாங்க சார், இப்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா கத்து தர ஆரம்பிச்சிட்டாரு. யாரு அந்த மனுஷனா? ஆ, மனுஷிக்கு ஏவி தெரியுதே. என்ன சொல்றீங்க? அந்த ஆளுக்கு எதுவும் தெரியாதுன்னு சொன்னேன். ஆ மனு, உன்கிட்ட ஒன்று சொல்றேன். உண்மையை சொல்ல போனா அந்த ஆளுக்கு எதுவும் தெரியாது. அது ஒரு அறகுறை. நீயா பார்த்து கத்துக்கிட்டாதான் உண்டு. இந்த மாதிரி ஆளுங்கிட்ட வேலையை கத்துக்க வந்தா நாம தான் முயற்சி பண்ணி கத்துக்கணும். தப்பு தப்பா பண்ணி அப்படியே கத்துக்கிட்டா நாளைக்கு ஒரு பெரிய மெக்கானிக் ஆயிடலாம். அது எப்படிங்க முடியும்? நம்மள நம்பி ஆயிரக்கணக்கான ரூபாய் மதிப்புள்ள பொருளை கொடுக்கறாங்கல்ல. அப்படித்தான். 1000 பேரை கொண்டாதான் அறவைத்தியம்னு உங்க ஊர்ல ஒரு பழமொழி இருக்குல்ல. என்ன மனு, எப்படி வைத்திருக்கு? இல்ல இல்ல இல்ல. பாவம் மனு, நீ ரொம்ப கஷ்டப்படுறல்ல. சாப்பிட்டியா இல்லையா? காலையில சாப்பிட்டேன். வயசு புள்ள, காலையில சாப்பிட்டது இவ்வளவு நேரம் இருக்குமா? பிஸ்கட் எடுத்துட்டு வர. இந்த சாப்பிட. இல்லங்க, நீங்க கையிலே கொடுங்க, நான் சாப்பிடுறேன். இல்ல சாப்பிட. இல்ல வேண்டாம், கையிலே கொடுங்க. இல்ல சாப்பிடுங்க. சாப்பிட. இல்ல இல்ல வேணாம். சாப்பிடுங்க. இல்ல வேணாம். என்ன நடக்குதுங்க? யாரோ ஏன் காவலே? அதுக்குள்ள வந்து போச்சா? என்ன வேலை பார்க்கறதான் டவுட் என்ன மனோகர் என்ன பண்ற டிவியை பிரிச்சு பார்த்துட்டு இருக்கேன் உடப்பாவி அக்கா பிரிச்சு போட்டிருக்க ஒழுங்கா திருப்பி மாட்டிடுவியா அதெல்லாம் ஒழுங்கா மாட்டோம் அவனை கேட்டா நீங்க பதில் சொல்றீங்க டேய் பாத்துடா ஷாக் அடிக்க போதே டெஸ்டர் வச்சுதானே பாத்துட்டு இருக்கேன் மனோ நீ சின்ன பையன் உன் நல்லதுதான் சொல்றேன் இதெல்லாம் கரண்ட் மேட்ரு கவனமா இரு ஆமா இப்பெல்லாம் அடிக்கடி பார்க்கவே முடியறதில்ல காலையில கடைக்கு வரேன் சாயந்தரம் வீட
போயிட்டு மெதுவாவா. அதுக்கு எதுக்கு நீ போயிட்டு? அதான் குபேரன் இருக்குல்ல, அத அனுப்பு. இல்லைங்க, அவருக்கு ஒண்ணுமே தெரியாது, நானே போயிட்டு வந்துடுறேன். அப்புறம் ஏன்டி மொன்ன ஒரு கலா பிஸ்கட் தரீங்க, எனக்கு தருவீங்களா? அதான் தட்டில் இருக்குல்ல, எடுத்துக்கோ. உங்ககிட்ட வாலாட்னா பிஸ்கட் தருவீங்களா? என்ன சொல்ற நீ? என் கேள்வியில பல அர்த்தம் உண்டு, புரிஞ்சுக்கிட்டா நல்லது. ஐயோ ஐயோ, எடுக்கொண்டு வாடா. எந்தாயி சரசா, எந்தாயி? குபேரனுக்கு ஷாக் கொடுத்தீங்க. ஷாக்கோ? ஓ, ஈ கல்லனோ? எடா, எதுக்குடா ஈ போர்டில் கையை வச்சோ? சும்மா ஸ்டைலா? ஓ ஸ்டைலோ, நான் உன்னை சவட்டி எடுக்கும். எடா, ஈ ஜி கே நாயுடு வீட்டில் கண்ட இடத்துல கை வைக்க கூடாது. அப்படி கை வச்சா இப்படி தான் ஷாக் அடிக்கும், மனசிலாயோ? படி. நானும் மடிக்கிறேன்க்கா. மடிக்கிறேன்னு சொல்லாதடி, படிக்கிறேன்னு சொல்லு. அக்கா ப்ளீஸ், நானும் மடிக்கிறேனே. வேண்டாம் வேண்டாம், நீ இங்க படிக்க வேண்டாம், வெளியில போய் படி, போ. ஏய், புக் எடுத்துட்டு போடி. நான் புக் எல்லாமே படிப்பேன் பாருக்கா. இந்த பொண்ணெல்லாம் படிச்சு கிழிச்சு
பேசாம இந்த பொண்ணை துணி மடிக்க சொல்லியிருக்கலாம். ஏன் இதை மடிச்சு கிழிக்கிறதுக்கா? ஏங்கா, மண்டபம் அவ்வளோ காஸ்ட்லியாக்கா? ம், ஏற்கனவே செலவு பட்ஜெட்டை மீறி தலை தெரிக்கிற வேகத்தில் போயிட்டுருக்கு. மண்டபம் வடகிக்கு என்னக்கா பண்ண போகிற? இதுக்கு மேலே என்ன பண்ணுறது? முதலியே கொடுத்துட்டேன். கொடுத்துட்டியா? ம், எப்படி? தங்க நகையெல்லாம் அழகுக்கு நான் நினைக்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் அவசர ஆத்திரத்துக்கு யூஸ் பண்ணுறதுக்காக தான். தங்க வளையல அடகு வச்சுட்டேன். மெதுவாக மீட்டுக்கலாம். அபி, ஆ, இதையும் கொஞ்சம் மடிச்சு வச்சுட்டு. தங்க வலையில ஏன் கழட்டி வச்ச? கல்யாணம் வரைக்காவது அது போட்டுட்டே இருக்கணும்னு சொன்னேன்ல. அக்கா வளையல கழட்டி பீரோக்குள்ள வைக்கல, அடகு கடையில வச்சிட்டா. உன்கிட்ட மெதுவா சொல்லிக்கலான்னு இருந்தேம்மா. வளையல அடகு வைக்கிற அளவுக்கு புதுசா என்னம்மா செலவு வந்திருக்கு? அந்த லூசு ராஜாராம் நம்ம வீட்டுக்கு வந்து மண்டபத்தை மாத்தணும்னு சொன்னப்ப நீ சரி சரின்னு தலையாட்டிக்கிட்டல. சின்ன மண்டபம் பெரிய மண்டபமா ஆயிடுச்சு, அதனால தங்க வளையல் மண்டபம் வாடகையா மாறிடுச்சு. கவலைப்படாதம்மா, எங்கேயாவது பணத்தை புரட்டி கல்யாணத்துக்குள்ள மீட்டிடலாம். ஏற்கனவே வாங்கின பணத்தையே எப்படி திருப்பி தரப்போறேன்னு தெரியல. இதுல புதுசா யாருக்கிட்ட கேட்பேன் தெரியல, ஆனா திருப்பிடலாங்கிற நம்பிக்கை மட்டும் இருக்கு. அக்கா, அப்படியே திருப்ப முடியலனாலும் நீ கவலைப்படாத. என்னோட வளையல், ஆர்த்தியோட செயின், அது எல்லாத்தையும் நீயே போட்டுக்க. உன் வளையலோட எடைக்கு அது ஈக்குவலாவே இருக்கும். மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க எத்தனை பவுன் தங்கோடு தான் பார்ப்பாங்க, என்னென்ன ஐட்டம்னு பார்க்க மாட்டாங்க. அது அபி போட்டுக்கிட்டா கல்யாணத்தனைக்கு நீயும் ஆர்த்தியும் நகை இல்லாம மூலியா நிப்பீங்களா? அம்மா, நம்மள மாதிரி மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு தானே கவரிங் நகையை கண்டுபிடிச்சு வச்சிருக்காங்க. அதை போட்டுக்கிட்டு நாங்க தக தகன்னு ஜொலிப்போம், போதுமா? ஏமா, சித்தப்பா வீட்டுக்கு போகணும்னு சொன்னியே, எப்ப போற? ஏ, நீ வருவேன்னு நினைச்ச, வரலையா? இல்லம்மா, நிறைய வேலை இருக்கு. பத்திரிகை கொடுக்கறதுக்கு தானே, நீ மட்டும் போயிட்டு வா. அக்கா சொல்றது கரெக்ட். நியாயப்படி பார்த்தா எல்லா பத்திரிகையும் நம்ம சொந்தக்காரங்களுக்கு அவர் தான் கொடுக்கணும். நாம ஏன் அவருக்கு ஸ்பெஷலா போய் பத்திரிகை வைக்கணும்? அதெல்லாம் ஒரு முறடி, உனக்கு புரியாது. என்ன இருந்தாலும் அபிய தாராவத்தை தரப்போறது அவங்க தானே. எனக்குதான் அந்த குடுப்பனை இல்லாம போச்சே. அம்மா, எதுக்கு எடுத்தாலும் ஏமா உணர்ச்சி வசப்படுற, பிபி ஏறிடாதா? சரிம்மா, நடந்தது நடந்து போச்சு, நீ அதே நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்காத. அக்கா, சீக்கிரம் மடி, நம்ம இன்விடேஷன்ல மண்டபத்து பேர்லாம் மாத்தணும்ல, அது பண்ணலாம். சரி.